அடுத்து எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மழை பொழிவு இருக்குங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய நாட்களில் பயங்கரமான மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு நம்ம உறுதியை நம்ம எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய 3 நாட்களுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் பரவலாக மழை கிடைத்தாலும் சில இடங்களில் அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் மீண்டுமாக நமக்கு பரவலாக அதிகரிக்கும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று முதலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாகும். இதில் மிக கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தில் மிக கனமழை தீவிரமடையும் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் பலத்த மழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கிறது. அதனால் மிக கனமழைங்கிறது நம்ம வட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தென் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து மிக கடுமையான மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தென்காசி, தேனி மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் கன முதல் மிக கனமழைங்கிறது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் விட்டுவிட்டு பரவலாக கனமழை பெய்யும். அதனால் நீலகிரி மாவட்டத்திலும் சற்று எச்சரிக்கை தேவை. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டங்கள், மதுரையிலாம் எடுத்துக்கிட்டோம்னா பேரையூர், திருமங்கலம், கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் விட்டுவிட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவு தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் மிதமான மழை பொழிவுகளும், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் சில இடங்களில் கனமழையும், டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள். இன்றைக்கும் டெல்டா மாவட்டத்தில் கனமழை தீவிரமடையும். தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கும் பரவலாக சில இடங்களில் கனமழை வாய்ப்புகளாக எதிர்பாருங்கள். உள் மாவட்ட பகுதிகள், அதாவது நம்ம கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் உள் மாவட்டங்களிலும் இந்த தீவிரமான மழை இருக்கும். ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பெரும்பாலும் மிதமான மழை, சில இடங்களில் மட்டுமே கனமழை இருக்கும். உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும். நேற்றைய தினங்களில் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் கனமழை கிடைச்சது. ஆனால் இன்றைக்கு வந்து மிதமான மழை தொடரும். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் மிதமான மழை தொடரும். நமக்கு பரவலாக நேற்று வரைக்கும் நல்ல ஒரு மழை பெய்திருக்கலாம், இன்றைக்கு வந்து பகுதியான மழை பொழிவுகள் மிதமான மழையாக தொடர்ந்து நீடிக்கக்கூடும். அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை பொழிவுகள் தீவிரமடையும். டெல்டா மாவட்டங்கள் ஏற்கனவே சொன்னது போல தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற இடங்களிலும் விட்டுவிட்டு பரவலாக கனமழை தீவிரமாகும். சில இடங்களில் மிதமான மழை பெய்தாலும் சில இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படும். தொடர்ந்து பார்க்கலாம். நேற்றைக்கு வந்து எங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக பதிவாகி இருக்குங்கிறத நம்ம பார்த்தாகணும். ஏன்னா நமக்கு மழை பொழிவுங்கிறது இப்போ அடுத்ததாக திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இதே மழை பொழிவு வரப்போகுது. இப்போ நேற்றைக்கு வந்து நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் 22 சென்டிமீட்டர் மழையும், கடலூர் மாவட்டத்தில் 22 சென்டிமீட்டர் மழையும், நாகையில் 11 சென்டிமீட்டர் மழையும், தஞ்சாவூரில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளாக பதிவாகியிருக்கு. இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை பெய்திருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு அதிகபட்ச மழை அளவு மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நமக்கு வந்து கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக மழை கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் 22 சென்டிமீட்டர்னு பார்க்குறோமோ அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்திலையும், தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் தென்காசி மாவட்டத்திலையும் 15 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய இடங்களில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரமும் அதிகரித்து காணப்படும். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது.